நான் பிரபத்தி பண்ணிட்டோம். உன்னுடைய சரணகமலங்கள்ல விழுந்தவாளுக்கு தேவையே உன் அவசியம் உண்டோ? கிடையாது. ஏன்னா தேவைகள் எல்லாமே நீ பூர்த்தி பண்ணிடுவ. ஆத்மாவுடைய தேவையான மோட்சத்தையே தருவாய்னா சரீரத்துடைய தேவையை பூர்த்தி பண்ணக்கூடிய பலம் உனக்கு உண்டாச்சு. அதனால நாங்க எதையும் கேட்கறது இல்லடா. நீதான் எங்களை ரட்சிக்கணும்னு கிடக்குற எங்களுக்கு கிருப பண்ண மாட்டியோ? வா. மாறி மலை முழஞ்சில் மண்ணி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம், அழகிய சிங்கம். இந்த மழைக்காலத்துல பார்த்தோம்னா ஆண் சிங்கமானது தன் ஜோடியோட மலைகள் அப்படியே இணைஞ்சு படுத்துட்டு கிடக்கும். வழியில இறந்து இடறதுக்கெல்லாம் வராது. ஏதோ இருக்கிறத சாப்பிட்டு அப்படியே கிடக்குமே. வழியை ரொம்பதான் அப்படியே வழியில அலைஞ்சிட்டு கிடக்கிறார். மாறி மலை முழஞ்சில் மண்ணி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம். இந்த ஆண் சிங்கம் தன்னுடைய பிடரி மயிலெல்லாம் ஆனந்தமா அப்படியே சுகம் தரும்படியா பெண் சிங்கத்தோட படுத்துட்டு கிடக்கும் பொழுது அந்த அழகு ஆச்சரியம் தாண்டா. அந்த பெண் சிங்கம் உன்னோட அந்த ஆண் சிங்கத்துடையதான பிடரி மயில் அப்படி தலதாச்சின்னு படுக்கிறாரு. அது அதை விட அழகு. அப்படிப்பட்டவனாச்சே நீ. அந்த பெண் சிங்கம் இப்ப வெள்ள வந்துடுத்து பின்னை கிராட்டி வெள்ள வந்துட்டா. இப்படி வெள்ள வரணும். அப்படி பிடரி மயில் சிலுத்துண்டு வர வேண்டாமா? மாறிமலை முழஞ்சில் மண்ணி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம். ஏதோ அசட்டு தைரியம்லாம் கிடையாது. உண்மையாவே தைரியமான ஆச்சரியமான சத்தியமான அற்புதமான கிருதகிருத்தியம். சர்வஜ்ஞன், சர்வசக்தன், எல்லா விதத்திலையும் ஏற்றமுடையவன், பெரியவன். அப்படிப்பட்டவனாச்சே நீ. வா, கர்ஜிச்சுட்டு வருவியே. வா வா வா, எங்களுக்காக ஒரு தடவை வாயே. மாறி மலை முழஞ்சில் மண்ணி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேரிமயில் பொங்க அறிவுற்றம். ஆ, மழை நின்று போயிடுத்து, குகையை விட்டு வெளில வரலாம்னு இந்த சிங்கம் அப்படியே கண்ணை திறந்து ஒரு பார்வை பார்க்குமா? தீவிழித்து. ஆ, மழை நின்று எடுத்தோ வெளியில வரலாம்னு முதல்ல அப்படி தலையை தூக்கி பார்க்குமா? குகைக்கு வெளில மழை சப்தம் எல்லாம் இல்லை. அண்ணா, மழைக்காலம் முடிஞ்சொடுத்தோ, மழையெல்லாம் முடிஞ்சொடுத்தோ அப்படி ஜம்முன வரும். அந்த தலையெல்லாம் சிலுப்பிண்டு அறிவுற்று தீவிழித்து வேலை மயில் பொங்க. அது வரைக்கும் படுத்துட்டு கிடந்தனால இந்த பிடரி மயில் சிரித்து கிடையாது. இது தான் யஜமானன், தான் தான் ராஜன்னு ஒரு நட நடந்து வெள்ளவர். அப்ப பார்த்தா இந்த பிடரி மயில் அப்படி குப்பனோட சிரித்துண்டு கிடக்கும். எப்படி பனிக்காலத்துல நம்முடைய மயிற்கால்கள் குத்திண்டு கிடக்கிறதோ அது போல பக்தாளுக்கு பகவானை பார்த்த ஒரு சிலிர்ப்பு உண்டாகும். அந்த மாதிரி ஒரு சிலிர்ப்பா பகவானுக்கு சிலிர்ப்பு வருமோ அப்படின்னா தன் ஜனங்கள் அப்படின்னா ஒரு சிலிர்ப்பு, ஒரு புலகாங்கிதம் வந்துடுறது அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனுக்கு. அந்த மாதிரி ஆச்சரியமா மாறிமலை முழஞ்சில் மண்ணி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேலிமயிப்போம்.